வெல்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு டே டூ ஆஃப் உளவார பணி உச்சிஷ்ட கணபதி கோவில் பற்றி தான் பார்க்க போறீங்க ஃபர்ஸ்ட் டா மார்னிங் எந்த உடனே வடை சாப்பிட்டுட்டு காஃபி குடிச்சிட்டு நாங்களும் சாப்பிட போயிட்டோம் இன்னைக்கு மார்னிங் என்ன ஸ்பெஷல்னா பொங்கல் வித் சாம்பார் அல்வா அண்ட் பூரி வித் குருமா தான் நாங்களும் நல்லா சாப்பிட்டுட்டு வேன்ல ஏறி கோவிலுக்கு வந்து ரீச் ஆகியாச்சு போன உடனே அப்படியே சாமி பார்த்து ப்ரே பண்ண போயிட்டோம் அண்ட் நாங்க வீட்ல இருந்தே மாலை செஞ்சு விநாயகருக்காக கொண்டு வந்திருந்தோம் அது கொஞ்சம் ஸ்பெஷல்னு இங்க சொல்லிருந்தாங்க அண்ட் அருகம்புல் மாலை வந்து அங்க போய் வாங்கியிருந்தோம் ஸோ அதெல்லாம் போட்டு நாங்களும் நல்லா ப்ரே பண்ணியாச்சு இன்னைக்கு வீடியோல விநாயகர் கிட்ட இருக்கிறது யாருன்னு சொல்லி பார்ப்போமா முன்னொரு காலத்தில் வித்யாசுரன் என்ற அறக்கள் பிரம்மாவை நினைத்து கடந்தவம் புரிந்தான் பிரம்மாவும் காட்சியளித்து வரம் தருவதாக கூறினார் ஷூர் வித்யாசுரன் என்னைப் போரில் வெல்லக்கூடியவன் மனிதனாகவோ மிருகமாகவோ இருக்கக்கூடாது அகோரமானவனாகவும் இருக்கக்கூடாது தேவ அகர சபைகளின் முன்பு யாருடைய உதவியும் இல்லாமல் என்னுட இன் போரிட வேண்டும் அந்த சமயம் அவர் தனது சக்தியுடன் இணைந்த கோலத்தில் இருக்க வேண்டும் என தன்னை யாரும் அழிக்க முடியாதபடி ஓர் அரிய வரத்தை கேட்டான் பிரம்மாவும் கேட்ட வரத்தை வித்யாதரனுக்கு வழங்கினார் வரம் பெற்ற வித்யாசுரன் தேவர்கள் முனிவர்கள் அனைவரையும் வென்று அடிமைப்படுத்தி பல துன்பங்களை கொடுத்தான் அனைவரும் ஒன்று கூடி மும்மூர்த்திகளிடம் சரணடைந்தார்கள் மும்மூர்த்திகள் ஒன்று சேர்ந்து வராசக்தி மாதாவான ராஜராஜேஸ்வரியை மனதில் நினைத்து மிகப்பெரிய யாகத்தினை நடத்தினார் மேலும் வித்யாசுரனை அழிக்க விநாயகரை வேண்டினர் விநாயகரம் ஒப்புக்கொண்டு யாகத்தின் முடிவில் யாகத்தீயில் இருந்து அஷ்டமி திதியில் வெளிப்பட்டார் அதேபோல் பிரம்மாவின் ஏற்பாட்டால் பதங்க முனிவர் வேள்வி நடத்த அதிலிருந்து பிரம்மாவின் மகளாக நீல சரஸ்வதி வெளிப்பட்டார் விநாயகருக்கு நீல சரஸ்வதி தேவியை நவமி திதியில் திருமணம் செய்து வைத்தனர் நர்ஷூட் மும்மூர்த்திகளும் இந்திரனிடம் வித்யாசுரனை போருக்கு அழைக்குமாறு கூறினர் வித்யாசுரனும் கோபத்துடன் போரிட வந்தான் அவன் கர்ஜனையுடன் வரும்பொழுது உச்சிஷ்ட கணபதி தன் மனைவியான நீல சரஸ்வதி தேவியை தனது இடது தொடையில் அமரச் செய்து தன் இருகைகளால் அணைத்த வண்ணாம் துதிக்கையை தேவியின் மடியில் வைத்து அதே கோலத்துடன் பாசம் அங்குசம் இருக்கும் கைகளில் வில்லும் அம்பும் ஏந்தியபடி இருந்தார் அப்போதே விநாயகர் ஒரு கோடி சூரியன் இணைந்து வந்தது போல் பிரகாசமாக காட்சியளித்தார் விநாயகரை கண்ணற்ற வித்யாசுரன் அவருடைய ஒளிக்கதிர் வீச்சு தாந்தாமல் அவன் நாக்கே அவனே கொண்டு வலியால் இறந்து போனான் அவன் வாங்கிய வனத்தின்படியே அசுரர்கள் தேவர்கள் கூடிய சபையிலே உச்சிஷ்ட கணபதி யாருடைய உதவியும் இல்லாமல் தேவியுடன் இருக்கும் பொழுது போரிடாமல் விநாயகருடைய பார்வையினாலே இறந்து போனான்பூர் அனைவரும் மகிழ்ந்து விநாயகரை வணங்கினர் முனிவர்கள் விநாயகரிடம் பராசக்தியின் அவதாரமான நீல சரஸ்வதி தேவியை தன் மடியில் இருத்திய கோலத்துடன் பூமியில் தாமிரபரணி நதிக்கரை ஓரம் ரிஷி தீர்த்த கட்டம் அருகே இருந்து அனைவருக்கும் அருள் பாலிக்க வேண்டும் என வேண்டினார்கள் விநாயகரும் அதற்கு இசைந்து சூரிய பகவானின் தேரில் ஏறி தாமிரபரணி நதிக்கரையில் மணிமூர்த்தீஸ்வரத்தில் முனிவர்களுக்கு காட்சியளித்து அருளினார் இதுதாங்க கதை இப்ப தெரிஞ்சுட்டா யாரு விநாயகர் கிட்ட இருந்தாங்கன்னு ஓகே நாங்க அன்னைக்கு என்னென்னலாம் உலவார பண்ணி செஞ்சோம்னு சொல்லி பாக்கலாம் அங்கிருந்து அந்த நாலாயிரம் ஓடையும் எடுத்து ஒன்னொன்னா தூக்கி மேல வச்சோம் ஸோ அதுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் தென் ஓடு ஒரு லிமிட்டுக்கு மேலே ஏறினதுக்கு அப்புறமா சிமெண்ட் தூக்க ஆரம்பிச்சாங்க சோ சிமெண்ட் கொஞ்சம் வெயிட்டா இருக்கும் கஷ்டமா இருக்குங்கிறதுனால நான் அந்த ஒர்க் எதுவுமே பண்ணல அன்னைக்கு ரொம்பவே ஃப்ரீயா தான் இருந்தேன் மார்னிங் கொஞ்சம் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே ஃப்ரீயா இருந்துட்டேன் இது எல்லாமே தலையில வச்சு கொண்டு போற மாதிரி தான் இருக்கும் சோ ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் மார்னிங் பிரேக் டைம்ல வாட்டமலன் ஜூஸ் கொடுத்தாங்க அதையும் வாங்கி எல்லாம் குடிச்சிட்டு இருந்தோம் ஒரு டுவெல் ஓ கிளாக் கிட்டே இவ்வளோ தான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க ஸோ சிமெண்ட் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க எங்களுக்கு டைமும் இல்லை இன்றைக்குள்ளே எட்டியாச்சும் முடிக்கணும் முடிப்போமா இல்லையான்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எல்லாருமே கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு பேக் டு த ஃபார்ம் ஒர்க்குக்கே வந்துட்டாங்க ஆஃப்டர்நூன் நமக்கு சாப்பாடுமே ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா புளி குழம்பு அவியல் அப்பளம் தான் கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலாக புளி குழம்பு நான் சாப்பிடவே மாட்டேன் பட் அன்னைக்கு என்னவோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா இருந்துச்சு இந்த பாயசமும் குடிச்சிட்டு எல்லாருமே ரெஸ்ட் எடுக்க போயிட்டோம் ஹாஃப் அன் ஹவர் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வேறு நல்லா ரெஸ்ட் எடுத்து தூங்கி எழுந்திரிச்சி பேக் டு த ஃபார்ம் ஒர்க்குக்கே வந்துட்டோம் இந்த உழவார பண்ணிங்கிறது யார் யாரெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா யாருனாலும் பண்ணலாம் அதுக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது சின்ன பசங்களால் எல்லா ஒர்க்குமே பண்ண முடியாது ஸோ அவங்களால இந்த தண்ணி மோந்து கொடுக்குறதோ சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுறது மாதிரி பண்ணிக்கலாம் அண்ட் அவங்கவுங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி எல்லாருமே ஒர்க் பண்ணிக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அண்ட் டீ கொடுத்தாங்க அதையும் சாப்பிட்டாச்சு தென் ரொம்பவே டைமாகவும் ஆகிடுச்சு டூ டேஸ்லேயே எங்களால் இவ்வளோ தான் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிச்சு ஸோ இன்னொரு நாள் உலவார பண்ணி பிளான் பண்ணி இது எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாருமே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் நைட் எப்படின்னாலும் வீட்டுக்கு போக லேட் ஆகிருன்னு சொல்லிவிட்டு அங்கேயே சாம்பார் சதமும் ரெடி பண்ணி எல்லாருக்குமே ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டாங்க ஃபைனலாக நெக்ஸ்ட் ஊரில் வார பண்ணி எங்கே நடக்க போகுது எந்த மாதிரியான ஒர்க் இருக்க போகுதுன்னு எல்லா மீட்டிங் போட்டு சொன்னதுக்கப்புறமா எல்லோரும் கிளம்பிட்டோம் அப்படியே வர வழியில் டீ குடிச்சிட்டு ஊருக்கும் வந்தாச்சு ஸோ நீங்களும் இந்த மாதிரி நிறையா கோவில் பே பண்ணி செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க